ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து வெங்காய வடகம் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெங்காய வடம் கிடையாது, தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அது கிடையாது, இது வேறு. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு நம்ம சாப்பிட்லாம், வத்தல் மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நானும் அத்தையும் ஒரு 3 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிட்டே இருக்கோம். பாதியில் சரி உங்களுக்கும் காமிப்போன்னு எடுத்திருக்கோம். வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நீங்கள் வந்து இதை வந்து நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு சாப்பர் மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நறுக்கிறதுக்கு, ஏன்னா இதை வந்து நல்லா பொடியாக நறுக்கணும். நல்லா ஃபைனாக சாப் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா வெங்காயத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நறுக்கி ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து அறுத்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ மிச்ச பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 3 கிலோ வெங்காயத்துக்கு வந்து சின்ன வெங்காயத்துக்கு 50-60 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலைன்னு சொல்லலாம். பூண்டு வந்து 20 பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட்டுறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நனைய வைக்கணும். இது வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 200 கிராம் கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 குட்டி பீஸ் கட்டி பெருங்காயமும் எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்தை வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. ஓரளவுக்கு கட்டியாக தான் ஆட்டணும், ரொம்ப தண்ணியோடு இருக்கக்கூடாது. உளுந்து வந்து ஆட்டி எடுக்கும்போதே நீங்கள் வந்து நம்ம வச்சுருக்க அந்த 200 கிராம் கல்லுப்பையும் பெருங்காயத்தையும் சேர்த்து போட்டு நல்லா ஆட்டி எடுத்துருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் இல்லையா, அதுலேருந்தும் தண்ணி விடும், அப்புறம் காயறதுக்கும் கஷ்டமாயிடும். நல்ல இந்த மாதிரி கட்டியாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிச்ச பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா கலப்போம். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க பூண்டை வந்து இந்த உளுந்து மாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கடுகு 1 ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ஜீரகம் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணோன்னே நம்ம வந்து வத்தல் காய போட்டுடணும், ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தோன்னா நீர்த்துரும், அதனால் அந்த 1 பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்து பண்ணிக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இப்போது அந்த உளுந்த மாவு, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ நம்ம வெயிலில் வந்து இதை குட்டி குட்டியாக கிள்ளி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி வைங்க, ரொம்ப இறுக்கமாக வந்து வைக்கக்கூடாது. பூ மாதிரி வச்சு நல்லா வெயில் படுற இடத்துல வச்சு காய வைங்க. வெங்காய வடகம் நல்லா காஞ்சோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இது காயறதுக்கு எப்படியும் 4 இல்லை 5 நாள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு நம்ம வந்து 3 மணி 4 மணி போல் எடுத்துடணும். எடுத்த உடனே 1 ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி திரும்ப வந்து அந்த வெங்காயம் ஏரில் பட்டு அந்த தண்ணி எடுத்து சொத சொதன் ஆயிடும். அதனால் நீங்கள் வெயிலில் இருந்து டெய்லி எடுத்தோன்னே 1 ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு மறுநாள் திரும்பவும் காய வைங்க. இந்த மாதிரி 4 இல்லை 5 நாள் காய வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடும். அப்புறம் நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு இப்போ வறுக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, ஸ்லோவில் தான் வச்சுருக்கோம். இதை நம்ம போட்டு பொறுமையாக வறுத்து எடுப்போம். ஹையில் வச்சோன்னா அப்படி கருகிடும். நல்லா வாசமாக பக்கோடா மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சுவையான வெங்காய வடகம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.